ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போனா பார்க்க போகிறோம்னா பள்ளி கல்வித்துறையிலேருந்து வெளியான ஒரு சில முக்கியமான தகவல் அறிவிப்பெலாம் பார்க்கலாம். கண்டிப்பாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகட்டும் டீச்சர்ஸ்க்காகட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மாணவியருக்கான உதவி எண்களை வந்து பாடப்புத்தகத்தில் அச்சீடு செய்ய பள்ளி கல்வித்துறையை வந்து உத்தரவிட்டிருக்காங்க. பாலியல் பிரச்சனைகளை தடுக்கும் வகையில் மூன்றாம் பருவ பாடப்புத்தகங்களை பார்த்தீங்கன்னா உதவி எண்களை அச்சிட்டு வழங்க உத்தரவிட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாகவே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸில் வந்து பாலியல் பிரச்சனைகள், பாலியல் புகார்கள் வந்து கொண்டு தான் இருக்குது. இதை தடுப்பதற்காக பள்ளி கல்வித்துறை சார்பில் நிறைய நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க. நிறைய விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க, கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லேயும் புகார் பெட்டி வைக்கணும், அதுக்கான குழு அமைக்கணும், இது மாதிரி நிறைய உத்தரவு போட்டிருக்காங்க. பேரண்ட்ஸையும் ஸ்கூலுக்கு வர வச்சு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறாங்க. பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்து விழிப்புணர்வும் கொடுக்குறாங்க. இப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா மூன்றாம் பருவ பாட புத்தகத்தில் மாணவியருக்கான விழிப்புணர்வு வாசகங்கள் மற்றும் உதவியங்கள் அச்சிட்டு வழங்க பள்ளி கல்வித்துறை வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. இதன்படி வந்து 1447 அதுக்கப்புறம் 1098 இந்த ரெண்டு எண்கள் வந்து பாடப்புத்தகத்தின் முன்பக்கத்தில் அச்சிட்டு வழங்க வேண்டும்ட்டு பள்ளி கல்வித்துறை வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ஒரு குட் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆஃபிலி லீவ் விஷயமா டீச்சர்ஸ்லாம் வந்து கோரிக்கை விடுத்திருக்காங்க. நம்ம பள்ளி கல்வி ஆணையருக்கு பட்டதாரி ஆசிரியர் கழகம் பார்த்தீங்கன்னா ஒரு மனு கொடுத்துருக்காங்க. அந்த மனுவில் என்ன கூறியிருக்காங்க அது அப்புறம் பார்க்கலாம். முக்கியமாக வந்து டீச்சர்ஸ்லாம் அந்த லீவ் விஷயமா எப்பெல்லாம் கோரிக்கை வைக்கிறாங்களோ அது கண்டிப்பாக பள்ளி கல்வித்துறையை வந்து நிறைவேற்றி வர்றாங்க. அந்த வகையில் இது விஷயமா நிறைவேற்ற அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆஃபீல் எக்ஸாம் லீவ் விஷயமா டீச்சர்ஸ்லாம் வந்து என்ன கோரிக்கை விடுத்திருக்காங்கன்னா யூஸ்வலாக ஆஃபீல் எக்ஸாம் முடிஞ்ச அப்புறமா வருஷம் வருஷம் லீவ் வரும். அதாவது 10 நாள், 9 நாள், 8 நாள் இது மாதிரி மாறுபடும். கிறிஸ்மஸ் தினத்திலிருந்து புத்தாண்டு முடியும் வரைக்கும் லீவ் கொடுப்பாங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி சனிக்கிழமை, அது யூஸ்வலாக வந்து அன்னைக்கு கவர்மெண்ட் லீவ் தான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 26, அன்றைக்கும் கவர்மெண்ட் லீவ் தான். அதுக்கப்புறம் புத்தாண்டு 1ஆம் தேதி சனிக்கிழமை, அதுவும் கவர்மெண்ட் லீவ் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கு மறுநாள் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் கவர்மெண்ட் ஹாலிடே தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆக மொத்தம் ஆஃபீலி லீவில் 4 நாட்கள் பார்த்தீங்கன்னா வழக்கமான அரசு விடுமுறை நாட்களாக இருக்குது, கவர்மெண்ட் ஹாலிடேவாக இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் ஆஃபீலி எக்ஸாமுக்கு விடுமுறை நாட்கள் பார்த்தீங்கன்னா 10 இல்லை 11 நாட்கள் கிடைக்கும். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வெறும் 5 நாட்கள் மட்டுமே கிடைச்சிருக்கு. அதாவது வந்து 27ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் 5 நாட்கள் கிடைச்சிருக்கு. மற்ற 4 நாட்கள் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக கொடுக்கக்கூடிய அரசு விடுமுறை நாட்களாக இருக்குது. அதனால் இந்த 5 நாட்கள் மட்டுமே அரையாண்டு விடுமுறையாக கொடுக்க வேண்டும்ட்டு கோரிக்கை விடுத்திருக்காங்க. வருஷம் வருஷம் யூஸ்வலாக பண்ணக்கூடிய ஒரு நடைமுறையை வந்து மாற்ற வேண்டான்ட்டு கோரிக்கை விடுத்திருக்காங்க. வழக்கமாக விட வேண்டிய அரையாண்டு விடுமுறையை விட வேண்டும்ன்னு கோரிக்கை விடுத்திருக்காங்க. அப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் லீவ் முடிஞ்சு ஸ்கூலுக்கு வரும்போது நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், பிரிஸ்காக இருப்பாங்க, நல்லா படிப்பாங்கன்ட்டு கோரிக்கை விடுத்திருக்காங்க. கண்டிப்பாக பள்ளி கல்வித்துறையை பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுடைய கோரிக்கையை வந்து பரிசீலனை செய்வாங்க. இந்த ஆண்டம் யூஸ்வலாக கண்டிப்பாக விடுமுறை கிடைக்கும், அது எந்த மாற்றமும் இல்லை. இன்னும் ஓரிரு நாட்களில் ஆஃபீல் எக்ஸாம் லீவ் விஷயம் அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். மேபி இன்றைக்கே வெளியானால் கூட ஆச்சரியப்படுத்தது இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ஒரு குட் நியூஸ், 400 ரூபாய் வழங்க தமிழக அரசு வந்து அரசாணை வெளியிட்டிருக்காங்க. ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ஃபுட்டு அப்புறம் அகாமடேஷன் கட்டணமாக 400 ரூபாய் வழங்க தமிழக அரசு வந்து அரசாணை வெளியிட்டிருக்காங்க. தற்போது வரைக்கும் பட்டப்படிப்பு பயிலும் மாணவ மாணவியருக்கு 175 ரூபாய், தொழிற்கல்வி மாணவர்களுக்கு 350, ஐடிஐ பட்டப்படிப்பு முதுகலை மாணவர்களுக்கு 225 ரூபாய் வழங்கப்பட்டு வந்துச்சு. இப்போ அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா 400 ரூபாயாக உயர்த்திருக்காங்க. இதனால 9 கோடி ரூபாய் கூடுதலாக செலவாகும் என கணக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பிசி எம்பிசி சிறு மரபின மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையாக கூட உணவு உறைவிட கட்டணமாக 400 ரூபாய் வழங்க தமிழக அரசு வந்து உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. இதன் மூலமாக 95,000 மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என்று அரசாணையில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.